அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ். இன்னைக்கான பதிவுல நாம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த டிபோர் டிஸ்பேச்சிங், இந்த டிஸ்பேச்சிங் டிபார்ட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட், ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரியில ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, அவங்களோட பங்கு இந்த ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரியில எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். உண்மையை சொல்லணும்னா, இந்த ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட் தான் வந்து டோட்டலா ஆல் ஓவர் இந்த ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட் கஸ்டமருக்கு தெரிந்து ஒரு ஆர்டர் வாங்கணும், ஒரு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிவர்ஸ் பிளான் போடுவாங்க. எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் நம்ம நம்மளுடைய சேனல்ல இப்போ இந்த சாம்பிளாக ஒரு டேங்க் செய்யறதை பற்றி பார்த்துருக்கோம். இந்த டேங்க் முடிக்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரிவர்ஸ் பிளான் போடுறாங்க அப்படின்னா, 10ஆம் தேதி டெஸ்பேச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், 10ஆம் தேதி டெஸ்பேச் பண்ணணும், 9ஆம் தேதி பெயிண்ட் அடிக்கணும், 8ஆம் தேதி லாஸ்டிங் முடிச்சிருக்கணும், 7ஆம் தேதி ஃபைனல் ஃபினிஷ் ஆகிருக்கணும் ப்ராடக்ட்டு, 6ஆம் தேதி வெல்டிங் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 5ஆம் தேதி அசம்பிளி கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 4ஆம் தேதி ஃபிட்டிங் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 3ஆம் தேதி கட்டிங் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 2ஆம் தேதி மார்க்கிங் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 1ஆம் தேதி மெட்டீரியல் ரிசீவ் ஆகி கைக்கு வந்துருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ரிவர்ஸ் பிளான் போடலாம் என்ன நடக்கும்னா, இப்போ எந்த நாள் டிஸ்பேச் ஆகுதுன்னு தெரியாது அப்படின்னா, இப்போ ஆர்டர் கிடைச்சவங்கன்னா இந்த ரிசீவிங் 10ஆம் நாள் கூட கிடைக்கலாம், அப்போ 10 நாள் ரெடியில் தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம 4ஆம் நாள் ஃபிட்டிங் பண்ணணும் சரிங்களா, அதுக்கு 1ஆம் நாள் கண்டிப்பாக மெட்டீரியல் ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ இந்த ரிவர்ஸ் பிளான் கண்டிப்பாக போடுவாங்க. இந்த ரிவர்ஸ் பிளானுக்காக தான் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒர்க் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இப்போ 1ஆம் தேதி மெட்டீரியல் ரிசீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு முதல் மாதமே 4 நாள் முன்னாடியே, நான் ஏற்கனவே சொன்னபடி பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க என்கொயரி, கொட்டேஷன், பிஆர், பிஓ எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி 1ஆம் தேதி மெட்டீரியல் கைக்கு வர மாதிரி இந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ 1ஆம் தேதி இங்கே மெட்டீரியல் ரிசீவ்னா ஸ்டோரில் வந்து ஆல்ரெடி 30ஆம் தேதி மெட்டீரியல் ரிசீவ் ஆகி இருக்கும். ஸோ 1ஆம் தேதி அவங்க ரிசீவ் பண்ணி வேலைக்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்டோர்ஸ் வந்து இந்த ரிவர்ஸ் பிளானுக்காக, அதாவது ஸ்டோர்ஸ் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி டிசைன் பர்ச்சேஸ் எல்லாருமே ரிவர்ஸ் பிளானுக்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டோர்ஸுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் வந்து இந்த கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு 2ஆம் தேதி கட்டிங் நடக்கும் போது மெட்டீரியல் இருக்கா, ஸ்டோர்ஸ் செக் பண்ணுவாங்க, இருக்கு ஓகே குடிச்சிருவாங்க, ஒருவேளை இல்லைன்னா பர்ச்சேஸில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ப்ரொடக்ஷன் வந்து சொல்லுவாங்க எனக்கு 6ஆம் தேதி வெல்டிங் இருக்கு, வெல்டிங் கார்டெலாம் இருக்குதா செக் பண்ணுவாங்க. ஓகே இருக்குதுன்னா ஓகே, இல்லைன்னா உடனே பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி மெட்டீரியல் அக்கௌண்ட் வந்து சேர்ப்பாங்க. 6ஆம் தேதி 5ஆம் தேதி வந்து சேர்ப்பாங்க. 6ஆம் தேதி இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக நடந்துடும் ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து இந்த டிசைன் டிபார்ட்மெண்ட், குவாலிட்டி, ப்ரொடக்ஷன் இந்த 3-4 பேர் சேர்ந்து பண்ணுற வேலை என்னன்னா, இந்த பிளானுக்காக இப்போ உதாரணத்துக்கு கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாரு, அந்த ஆர்டருக்காக வேறு ஏதோ ஒரு டிராயிங்கில் ஏதோ ஒரு அப்டேஷன் வருது, இல்லை ஒரு 2 ஹேண்டுக்கு பதிலாக 3 ஹேண்டில் வைக்க சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, இந்த டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அப்டேட் வந்துடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராஜெக்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மெட்டீரியலுக்காக பர்ச்சேஸும் சரி, இந்த குவாலிட்டியை பற்றி குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. இந்த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்கும்போது, ஈவன் இப்போ 1ஆம் தேதி மெட்டீரியல் ரிசீவ் ஆயிருக்குன்னா மெட்டீரியல் டிசைனிங் இன்ஸ்ட்ரக்ஷன் 1ஆம் தேதி நடத்துவாங்க ஓகேங்களா. 2ஆம் தேதி மார்க்கிங்னா மார்க்கிங்கோட டிராயிங் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்தது 3ஆம் தேதி கட்டிங்னா அந்த கட்டிங்கோட ஃபினிஷிங். ஸோ இந்த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டும் வந்து இந்த ரிவர்ஸ் பிளானுக்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ப்ரொடக்ஷன் வந்து இந்த குவாலிட்டி என்ன பண்ணுறாங்களோ, அதாவது குவாலிட்டி பேஸில் செக் பண்ணுவாங்க. இந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அந்தந்த டேட்டுக்கு அந்தந்த டார்கெட் ஃபிக்ஸ் ஆகிடலாம். இப்போ 1ஆம் தேதி வந்து 10 டேங்க்கான மார்க்கிங் கம்ப்ளீட் ஆகிருக்கலாம், 2ஆம் தேதி 10 டேங்க்கான கட்டிங் கம்ப்ளீட் ஆகிருக்கலாம். அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி மேன், மெட்டீரியல், மிஷின் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவோம் ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட் போடுற இந்த ரிவர்ஸ் பிளானுக்காக தான். ஸோ இந்த ரிவர்ஸ் பிளானுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒன்று. இந்த ரிவர்ஸ் பிளான் வந்து ஒரு ஜென்ரல் டீம் தான், இது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டபடியும் ஒவ்வொரு கம்பெனியில் இருக்க ப்ராசஸ் கேட்டபடியும் இந்த ரிவர்ஸ் பிளானுன்றது ப்ராஜெக்ட் பிளானும் மாறும், இல்லை ப்ராஜெக்ட் பிளான் ஏ மாறும், ப்ராஜெக்ட் பிளான் பி மாறும், இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்றபடியும் இந்த பிளான் மாறுபடும். பட் இதோட பேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் பிளான் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.